புதுச்சேரியில் ஒரே வங்கியைச் சேர்ந்த வாடிக்கையாளர்களின் பணம் போலி ஏடிஎம் கார்டு மூலம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள இந்தியன் வங்கியின் கிளையைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் திங்களன்று காலை வங்கியை முற்றுகையிட்டனர். அவர்களது வங்கிக் கணக்கிலிருந்து போலி ஏடிஎம் கார்டு பயன்படுத்தி தமிழகத்தில் உள்ள ஏடிஎம் மையங்களிலிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தனர். திட்டமிட்டு நடந்துள்ள இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தினர். மொத்தம் 7 பேர் அக்கவுண்ட்ல இருந்து சேம் 25,000 ரூபாய் வந்து வித்ரா பண்ணிருக்காங்க. ஏடிஎம் டூப்ளிகேட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல வித்ரா பண்ணிருக்காங்க. இது எல்லாமே எங்களுக்கு காலையில் நேத்துக்கு சண்டே, எல்லாருக்குமே சண்டே தான் நடந்திருக்கு. மொபைல்ல மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஏடிஎம்ல போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி 25,000 வந்து. ஆனா அக்கௌண்ட் எங்களுக்கு மொபைல்ல மெசேஜ் வந்து 10,000 எடுத்தது மட்டும் தான். 10,000 எப்படி எடுத்தாங்கன்னு போய் பார்த்தா 25,000 வந்து வித்ரா ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இ ஸ்டேட்மெண்ட்ல நாங்க பார்த்தோம். அதுக்காக தான் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்து கொடுத்துருக்கோம். இந்த இந்தியன் பேங்க் பிரான்ச் இருக்கிற 10 பேர் ஏடிஎம் பணம் வெளியெடுத்துக்கிறாங்க. பணம் 25,000 எடுத்துக்கிறாங்க அட்டையை போட்டு. நீங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். மேனேஜர் எஸ்பி கிட்ட போயிட்டு கேட்டு சொல்ற நினைக்கிறாரு. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். வாடிக்கையாளர்களின் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி வங்கி மேலாளர் தன்வந்திரி நகர் போலீசாரிடம் புகார் அளித்தார். 25க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் ஏடிஎம் பாஸ்வேர்டு எப்படி வெளியானது என்பது குறித்து வங்கி தரப்பில் விசாரணை நடத்தப்படுகிறது.